தமிழக முதல்வர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கட்டளையிட்டு மக்கள் பணியில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் எங்கள் பகுதி செயலாளர் திரு மதன்மோகன் அவர்களும் இணைந்து இன்று மத்திய சினைக்குட்பட்ட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதி பொறுப்பாளர் அனைவருக்கும் இன்று தமிழர் திருநாளாம் பொங்கலை முன்னிட்டு அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கும் விழா என்று இனிதே நடந்து ஒவ்வொரு ஆண்டும் இதேபோல் ஒவ்வொரு நிகழ்விலும் கழக உறுப்பினர்களுக்கும் கழக செயல் வீரர்களுக்கு அவர்களை பாராட்டுகின்ற வகையிலே செய்து வருகின்றோம். குறிப்பாக இந்த முறை இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக இந்த சிறப்பான முறையிலே பொங்கல் திருநாள் பரிசுகளை வழங்கி முடித்தோம். மூன்றாவது அலை வீசா ஆரம்பித்துவிட்டது. அதன் பாதிப்பு தாக்கமும் பார்த்தீங்கன்றால் தலைநகர் டெல்லி மும்பாய் மற்றும் சென்னையிலும் தாக்கங்கள் தெரியப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்றால் ஏழு மாதம் முன்பு ஓங்கியிருந்த இரண்டாவது அலையை நமது தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் சீரிய முயற்சியால் இன்று அது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த கொரோனா தொற்று உருமாறி ஓமிக்ரான் என்ற முறையிலே இன்று இந்தியாவையும் உலகையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் அனைவரும் தகுந்த நடவடிக்கையுடன் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் தளபதி வந்துவிட்டார், கொரோனா ஒழிஞ்சு விட்டது, மாஸ்க் இல்லாமல் திரியலாம் என்று யதார்த்தமாக நாம் இருக்க வேண்டாம். மூன்றாவது வலையிற்கு அது வந்துவிட்டது. அனைவரும் மாஸ்குடன் இருந்துவிட்டு சமூக இடைவெளியுடன் இருந்து இப்பொழுதுதான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மூன்றாவது தொற்றை மிக பரப்பை நாம் அலையை தடுத்து நிறுத்தினால் கண்டிப்பாக அத்துடன் கொரோனா இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரேடியாக ஒழிந்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களால் தான் இதை நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஆகையால் பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் முதல் கட்டமாக தடுப்பூசியை கட்டாயமாக போட்டுக்கொள்ள வேண்டும். முதல் தடுப்பூசி போட்டவர்கள் இரண்டாவது தடுப்பூசியை உடனடியாக காலதாமதமின்றி செயல்பட வேண்டும். அது பார்த்தீங்கன்றால் நேற்று தான் தளபதி அவர்கள் முதல்வர் அவர்கள் இளைஞர்களுக்கான தடுப்பூசி முகாமை தொடங்கியிருக்கிறார்கள். அதனால்
எந்தெந்த இளைஞர்களுக்கு அது பொருந்துமோ அவர்கள் அனைவரும் கட்டாயமாக தடுப்பூசி போட்டுக்கொண்டால் அவர்கள் இளைஞர்களும் சிறுவர்களும் இந்த கொரோனா பரவலை பரவாமல் தடுக்க முடியும். அதேபோல் தடுப்பூசி போட்டிருந்தாலும் கூட எச்சரிக்கையாக முகக்கவசமும் சமூக இடைவெளியும் பின்பற்ற வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.